ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியின் அன்பான வணக்கம். பழனி முருகன் கோயில் இருக்கு, அந்த கோயிலில் இருக்கும் சிலை நவபாஷான சிலை, அதை செய்தது போகர், இது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சிலையில் 9 விதமான விஷங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த 9 விதமான விஷங்களை செய்வதற்காக ஒவ்வொரு விஷத்துக்காகவும் ஆயிரக்கணக்கான மூலிகைகளிலிருந்து சாறு எடுத்து அதை பதப்படுத்தி இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தில் சொல்லப்படும் டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற எல்லா விதமான விதங்களும் அப்பவே போகர் அவர்கள் செய்துதான் அந்த சிலையை ஒரு வடிவமாக உருவாக்கி கடவுளாக இன்று பாவித்து நாம் அனைவரும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்பவே அப்படி ஒரு ஞானம் எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு வந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும் போதே ஒரு ஆச்சரியமான விஷயமாக, கேள்விக்குறியான விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர்கள் வழியில் பல சித்தர்கள் எல்லாம் சொல்லி தான் மூலிகை மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. அந்த மூலிகை மகத்துவத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது ஜெயா டிவி வழங்கும் மூலிகை மகத்துவம். நம்முடைய நிகழ்ச்சியில் மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் இன்றும் பல மூலிகைகளை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சிறப்பான ஒரு மூலிகையை பத்தி நம்ம நேயர்கள்கிட்ட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க? இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கின்ற மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை, செம்பருத்தி பூ. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சார் எடுத்து அந்த சாரை பல்வேறான நோய்களுக்கும் எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே சார், அப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த போகிறோம்? இதற்கு நம்ம பயன்படுத்த போகின்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை மடல்கள் தேவைப்படுது. அதே மாதிரி செம்பருத்தி பூ, ஒற்றை அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பூ தேவைப்படுது. தேன் தேவை. அப்போ இந்த பொருட்களை வச்சு எந்த நோய்க்கான தீர்வை நம்ம பார்க்க போறோம்? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, நிறைய நோய்களுக்கான மருந்தாக இந்த ஒரு மருந்து இருக்கிறது. அப்ப என்னென்ன நோய்க்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது அப்படின்னா, இதய நோய்களுக்கு இதை இந்த சாறை மருந்தாக பயன்படுத்த முடியும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்போக்கை போக்குவதற்கான மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அதை தடுப்பதற்கான மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இரத்த குறைவு, இரத்த சோகை அப்படிங்கிற நிலையில் அந்த அனிமிக்கை போக்குவதற்கான மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். மலச்சிக்கல்னால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், மூல நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அந்த மூல நோயை போக்குவதற்கும் மலச்சிக்கலை இல்லாமல் செய்வதற்கான மருந்தாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். உடல் சூடு, உடல் உஷ்ணம், உடல் காங்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நிலையில் இந்த சாறை குடிக்கின்ற போது உடல் காங்கையை போக்குவதாக இது அமைகிறது. அதே மாதிரி வேர்க்குரு நிறைய வருது, முகப்பருவம் நிறைய வருகிறது அப்படிங்கிற நிலையில் அந்த வேர்க்குருவையும் முகப்பருவையும் போக்குகின்ற ஆற்றல் வாய்ந்ததாக இந்த மருந்து இருக்கிறது. அதே மாதிரி இதயத்தில் அடைப்பு இருக்கிறது, வால்வுகளில் அடைப்பு இருக்குது, குறிப்பாக வந்து கால்சியம் படிந்து கொழுப்புகள்லாம் படிந்து 40% தான் ரத்த ஓட்டம் இருக்குது, 60% தான் ரத்த ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த நிலையில் இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இரத்த அடைப்பு, இதய அடைப்பு, இதய தமனிகளில் ஏற்பட்டிருக்கிற அடைப்பு, வால்வுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுருக்கம் இதெல்லாம் கூட போக்குகின்ற ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலும் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில் அவர்களுக்கு குழந்தை பிறக்க வைப்பதற்கான மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பிசுஒடி கட்டிகள் அந்த மாதிரி இருக்குன்னா பிசுஒடிக்கான மருந்தாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். மாதவிடாய் சீராக வராமல் இருக்குது அப்படின்னா மாதவிடாய் சீராக வருவதற்கான மருந்தாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். கண்ணங்களில் கருப்பு விழுந்து விட்டது, தோலெல்லாம் வந்து ஒரு சுருக்கம் விழுந்த மாதிரி இருக்குது, அப்போ அந்த நிலையில் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, அந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கான மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். மூட்டுகள் தேய்மானம் ஆயிட்டு மூட்டுகளில் வீக்கம் வலி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இதை மருந்தாக பயன்படுத்தும் போது அந்த மூட்டு வீக்கத்தை போக்குகின்ற மருந்தாகவும் இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதயம் தொடங்கி முடி வரைக்கும், தோல் தொடங்கி கால் வரைக்கும் அத்தனை வியாதிக்குமான கர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய, குழந்தையை உருவாக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த சாரை நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக தேவையான பொருட்கள், பலன்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அடுத்து செய்முறையில் முதலாவதாக என்ன செய்ய போகிறோம்? முதலாவதாக நம்ம செம்பருத்தி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த சோற்றுக்கற்றாழையை நம்ம வந்து வழக்கம் போல் அதனுடைய தோல்களை நம்ம கட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக சார், அதாவது நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கற்றாழை அப்படின்னு சொன்னாலே அந்த 7 முறை சுத்திகரிப்பு செய்யணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஒரு வேளைக்கு 2 மடல்கள் தேவைப்படும், அதனால 2 மடல் நம்ம எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக சார், வீட்டிலேயே கற்றாழை வளர்த்தோம்னா உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும்ல? சுலபமாக இருக்கும்.
நேர்களை வீட்டில் நம்ம என்னென்னவோ செடிகள் எல்லாம் வளர்க்குறோம், ஆசைக்காக அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் வளர்க்கும் போது நம் தேவைக்காகவும் கற்றாழை துளசி போன்ற பல வகையான செடிகளை நம்ம தொட்டிகளில் தான் குட்டி குட்டி தொட்டிகளை வச்சாலே அது நமக்கு இரட்டிப்பு பலனாக வந்து சேரும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால் வீட்டிலையும் நம்ம தோட்டத்திலையும் இல்லை சின்ன சின்ன பூச்செடிகள் வச்சு வளர்க்குற பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டால் நமக்கு தான் நல்லது. இங்கே வந்து அந்த ஜெல்ல எடுக்கிறது நல்லா அழகாக எடுத்துடணும். நம்ம அந்த பச்சை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம எடுத்துக்க போகிறோம், எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம வழக்கம் போல் 7 முறை தண்ணீர் விட்டு சுத்திகரிக்க போகிறோம். இப்போ 7 முறை நம்ம சுத்திகரித்து முடிச்சிட்டோம். இப்போது அதை வந்து நம்ம அரைப்பதற்கு தயாராக இருக்கிறது. முதல்ல கற்றாழை, அடுத்து செம்பருத்தி பூ இதழ்கள், காம்புகள் எடுத்துக்கலாம்ல, காம்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை அரைச்சி முடிச்சிட்ட பிறகு இதனோட தேனும் நம்ம கலந்துக்கிறோம். இப்போ அது நம்ம அரைத்த மருந்து தயாராக இருக்கிறது. நம்ம அடிக்கட்டிக்கலாம். மருந்து தயாராக இருக்கு. இது ஏற்கனவே ஒரு செமி சாலிடா ஜெல் மாதிரியே இந்த மருந்து இருக்கு. பார்க்கவும் அழகான அந்த சூப்பர் கலரில் இருக்கு. பல்வேறான நோய்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய சோற்றுக்கற்றாழை செம்பருத்தி பூச்சாறு இப்போது தயாராக இருக்கு. மிக்க நன்றி சார். நம்முடைய நிகழ்ச்சியில் என்றும் போல சுலபமாகவே இன்றும் பல நோய்களுக்கான தீர்வை சொன்னீங்க. அதாவது ஆரம்பத்தில் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இட்டீங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சாரை நம்மளுடைய நிகழ்ச்சியில் செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்று நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை செம்பருத்தி பூச்சாறு உங்களுக்கு கண்டிப்பாக பயனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் வேறொரு சிறப்பான மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.